பெரிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்ல உள்ளாட்சித்துறையில பணியாற்றியவர்களா இருக்கட்டும், போக்குவரத்து கழகமா இருக்கட்டும், இதுல கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்து ஓய்வு பெறுகிறார்கள். அந்த 30,000 பேருக்கே வேலை கொடுக்கணும் இல்லைங்களா. 30,000 பேர் ஓய்வு பெறுகிறார்கள்னா அப்ப 30,000 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டுமானா? ஆனா இன்னும் ஓய்வு பெறுகிறவர்களுக்கு நம்ம ஒரு புதுசா ஆளை எடுக்கணும், அதுவே இங்க நடக்காம இருக்குது. அப்படின்னா அப்ப ஓய்வு பெறுகிறவங்க செய்யற வேலையை யார் செய்யறது? யாருமே இல்ல. புதுசா வேலை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4,50,000 பேருக்கு பணியிடங்கள் காலியாக இருக்கு. அந்த வேலைக்கே இன்னைக்கு பற்றாக்குறை. அப்படி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கிறது. அந்த தகவல்லாம் கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2003 நிலவரப்படி, 3 நிலவரப்படி தமிழ்நாட்டில் அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகளில மொத்தம் பணியிடங்களுடைய எண்ணிக்கை 12,00,000. ஆனால் இப்பொழுது இந்த 3 துறைகளில் வேலையில் உள்ளவர்கள் எண்ணிக்கை 8,00,000 குறையும். 12,00,000 பேர் வேலை செய்யணும், ஆனா இன்னைக்கு 8,00,000 பேருக்கும் கம்மியாக்கவங்க வேலை செய்யறாங்க. அதாவது 4,50,000 வேலைகள் காலியாக இருக்கிறது. அரசு வேலைகள் 4,50,000 வேலை காலியாக இருக்கிறது. 2018 தேர்தல் அறிக்கையிலே, திமுக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில 3,50,000 காலி இடங்கள் நிரப்பப்படும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. 2,00,000 பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வாக்குறுதி இன்னை வரைக்கும், 2018 கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்னை வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. சட்டப்பேரவையும் சொல்லியிருக்கிறாங்க, 3 பிஎம்கேசி, சீருடை பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம் போன்ற தேர்வு முகமைகள் ஏஜென்சிஸ் வாயிலாக 32,774 பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4,50,000 பேருக்கு மேல நாங்க வேலை வாய்ப்பு கொடுப்போம், 5,00,000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று உறுதி அளித்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேலை பாத்தீங்கன்னா 32,774 பேருக்கு மட்டும்தான் அரசு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன. இவை தவிர இன்னும் 36,000 பேருக்கு தான் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட தற்காலிக ஒப்பந்த பணிகள், டெம்பரரியா அந்த லீஸ் அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரி பணிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் தமிழ்நாட்டில் கடந்த 3.5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 30,000 பேர் என்று வைத்துக் கொண்டாலும் கூட 1,00,000 பேர் ஓய்வு பெற்றிருப்பார்கள். அந்த இடங்களை நிரப்புவதற்கு கூட அரசு வேலைகள் வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள வேலைகளில் மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகங்கள் ஆகியவற்றில் மட்டும் 1,00,000 பணியிடங்கள் காலியாக இருக்குது. அப்ப அவங்களே வருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் 3 ஒரு வாட்டி வருவாங்க தெரிகிறேன். ஏன்னா ஆள் இல்லையே கணக்கெடுக்கிறதுக்கு, நீங்க ஆள் இருந்தாதானே வந்து கணக்கெடுக்க முடியும். 2 மாசத்துக்கு 1 முறை மின் கணக்கு எடுக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து மின்சாரம் விலை ஏறுது இல்லையா. மாசம் மாசம் கணக்கு மின்சாரத்துல நம்ம கட்டணம் எடுத்தாங்கன்னா நம்ம கம்மியான கட்டணம் கட்டுவோம். இப்ப 2 ஒரு வாட்டி எடுக்கிறதுனால மின் கட்டணம் உயருது. இன்னும் வேலைக்கு ஆள் போடலைன்னா 3 ஒரு வாட்டி தான் எடுக்க போறாங்க. அப்ப இன்னும் மின்சார கட்டணம் ஏறும். இந்த பக்கம் 1,000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் அதிகமா வாங்கிடுவாங்க இல்லையா. அதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த 2000 கடந்த 3.5 ஆண்டுகளில் 2,000 ஆசிரியர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டுள்ளனர். 50,000 மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அப்ப அரசு பள்ளிகளில் யார் பாடம் நடத்துவது? நம்மளுடைய கலைமணி பேராசிரியர்கள் சொல்ற பிஹெச்டி படிச்சுக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு பிஹெச்டி படிக்க எல்லாரும் வந்து உதவி பண்றாங்க, கைடா இருக்கிறாங்க. ஆனா படிச்சு முடிச்சிட்டோம், இந்த ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவே இல்லை. அப்படி ஆசிரியரா ஆவறதுக்கு எத்தனையோ மகளிர் தகுதியா இருக்கீங்க தானம்மா? எத்தனை பேர் எம்எட் பிஎட் முடிச்சுட்டு இருக்கிறோம், எவ்வளவு பேர் எம்ஃபில் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த எக்ஸாம் அவங்க கேட்கற அத்தனை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறாங்க, ஆனா வேலை கொடுக்கப்படுவதில்லை. அதே போல அப்ப பசங்க எங்க போய் படிப்பாங்க?
மேல்நிலை பள்ளிக்கூடம் தான், கிராமத்துல போய் பாருங்க 30 பசங்க இருப்பாங்க, எல்லாம் வேற வேற வயசுல இருப்பாங்க, 10 வயசும் ஒரு இடத்துல இருக்கும், 5 வயசும் ஒரு இடத்துல சேர்ந்துருப்பாங்க, ஒரே ஆசிரியர். எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? நீங்க ஒரு 10 ஆசிரியர் போட்டாதானே அங்க வந்து 5 வயசு பசங்களுக்கு வேற பள்ளி ஒரு வேற வேற மாதிரி வகுப்பு எடுக்கணும், 10 வயசு குழந்தைங்களுக்கு வேற மாதிரி வகுப்பு எடுக்கணும், 12 வயசு குழந்தைங்களுக்கு வேற மாதிரி வகுப்பு எடுக்கணும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவீர்கள்? ஏன் நிரப்பாம இருக்கிறோம்? 50,000 மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் 4.5 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக உள்ளன. அவற்றில் குறைந்தது 1/3, அதாவது 1.5 லட்சம் இடங்கள் 4ஆம் தொகுதி பணிகள், அதாவது குரூப் 4 பணிகள், நேரடியாக மக்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அந்த பணிகள் அதுல இருந்து நிரப்பப்படவில்லை. அதுல வேற 10,000 பேர் அதுல ரிட்டையர் ஆறாங்க, அது வேற கூட சேரும். இப்போ ரிட்டையர் ஆறவங்களுக்கு நம்ம ஆள் போடணும். அப்ப என்ன ஆகுது? அரசு துறைகளில் 4ஆம் தொகுதி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப வேண்டும் என்றால் ஆண்டுக்கு 50,000 பேரை நியமிக்க வேண்டும். 50,000 பேரை ஆண்டுக்கு நியமிக்கணுமா? அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசியல் பணியாளர் தேர்வாணையத்தில் 7 உறுப்பினர் பதவிகள், அதாவது மொத்த உறுப்பினர் இடங்களில் பாதி அளவு காலியாக இருக்கின்றன. அப்ப எப்படி பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இதுலயே நிறைய பேர் ஓய்வு வேற பெற்றுட்டாங்க. இதுல வந்து வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரே ஒரு உறுப்பினர் பதவி கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் இன்று இருக்கிறது. அப்ப யாரு வேலைக்கு எடுக்கணுமோ அந்த வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த ஆளுங்களே அங்க பதவியில இல்லை, அவங்களே ஓய்வு பெற்று விட்டார்கள். அப்ப இங்க வந்து நீங்க சமூக நீதியையோ மக்களுக்கான நீதியை எப்படி நிலைநாட்ட போகிறீர்கள்? வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கறதுக்கு ஆளை தேர்வு பண்ணணும், தேர்வு பண்ற இடத்துல இருக்கிறவங்களே இல்லை, அங்கேயே ஆள் இல்லை. அப்ப எப்படி நீங்க வேலைக்கு ஆள் எடுக்க போறீங்க? எப்படி பணியிடங்களை கொடுக்க போறீங்க? எப்படி இவ்வளவு பேர் பசங்க லட்சக்கணக்கான பேர் பதிவு பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க? அரசு வேலை, மின்சார வேலை, பிடி மாஸ்டர், யோகா மாஸ்டர், இத்தனைக்கும் வேலை இருக்கு. இந்த மாதிரி ஆசிரியர் வேலை மட்டும் இல்லாம பிடி மாஸ்டர் வேலைக்கு எத்தனை பேர் எழுதி போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கே வேலை கிடைக்கல. அப்புறம் எப்படி நீங்க பசங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்க போறீங்க, கல்வி கொடுக்க போறீங்க? அப்புறம் வந்து மின்சார பணியிடங்கள், மற்ற போக்குவரத்து கழகங்கள். அப்ப வந்து அரசு போக்குவரத்து எப்படி நடக்கும்? பஸ்ல கண்டக்டர் இருக்க மாட்டாங்க, ஓட்டுறதுக்கு ஓட்டுநர் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது எப்படி வந்து அரசு துறை நிறுவனங்கள் இயங்கும்? இதுதான் மிகப்பெரிய கேள்வி எல்லாமே. அப்ப அரசு துறையில இனிமேல் அரசு வேலையே இருக்காதா? எல்லாமே தனியாருக்கு தான் போகுமா? அரசு வேலை என்ற ஒன்று எப்பொழுதுதான் இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம கேள்வி. அரசு வேலையே இல்லையே. ஓய்வு பெற்றவங்களும் புதுசா போட மாட்டீங்க, புதுசா வேற 4.5 லட்சம் பேருக்கு கொடுக்கவும் மாட்டீங்க. அப்ப அரசு வேலை என்று எங்க போகுது? எங்க இருக்குது? அரசு வேலைக்கு ஆளே இருக்குது, ஆனா எவ்வளவு பசங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க, பதிவு பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க, 30 வயசு 40 வயசுலாம் ஆயிடுது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவங்களுக்கு வேலை கொடுக்க போறீங்க? ஆனா இந்த சமயம் இந்த போட்டி தேர்வு மையம் நீங்க தொடர்ந்து இருக்காங்க. ராஜசேகரும் ரேவதி ராஜசேகரும் அவர்களும் தம்பி, நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா பயங்கரமான போட்டி இருக்க போகிறது. ஏன்னா இந்த எடுக்க போற 30,000 60,000 வேலைக்கு ஏகப்பட்ட போட்டி, இன்டென்ஸ் காம்படிஷன் இருக்கும். அப்ப வந்து இந்த பசங்க நல்லா படிக்கணும், ஏன்னா இதுல எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் போட்டி போட போறாங்க, அதுல கொஞ்சம் பேர் தான் அவங்க வேலைக்கு எடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க நல்லா படிக்கணும். தன்னம்பிக்கையை பத்தி நீங்க பேசுனீங்க, தன்னம்பிக்கை தேவை, தன்னம்பிக்கை விட விடாமுயற்சி தேவை, ரெபிடேஷன், திருப்பி திருப்பி படிக்கணும். இங்கிலீஷ் சொன்னாரு நம்மளுடைய பேராசிரியர் அவர்கள் சொன்னாரு, ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், எல்லா அறிவையும் வளர்த்துக்கொங்க, தமிழ் அறிவா இருக்கிறத வளர்த்துக் கொள்ளுங்கள், ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், என்ன அவங்களுக்கு தெரியுதோ தெரிஞ்சுக்கோங்க, பேசறதுக்கு கத்துக்கோங்க. பேச தெரியாது எழுத தெரியாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. பேச தெரியணும், எழுத தெரியணும், மைக்ல தான் பேசணும்னு இல்ல, நிறைய போனா உங்களுடைய கருத்துக்களை இன்னொருத்த எப்படி சொல்லுவீங்க? பேச தெரியலன்னு இருக்கிறாமே நிறைய பேர், ஐயோ எனக்கு பேச தெரியாது, எனக்கு பயமா இருக்கு, அதெல்லாம் இருக்கவே கூடாது. நாம் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மக்களிடம் போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பேச்சு திறமை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல் எழுத்து திறமை, நாம் நினைச்சாலும் எழுதணும், அப்ப நல்லா படிக்கணும். இப்ப இந்த போட்டி தேர்வு மையங்கள்ல நிறைய டிஸ்கஷன் இருக்கு, குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அப்ப பேச பேசதான் நிறைய விஷயங்களை நாம தெரிந்து கொள்வோம். அப்போ என்ன இருக்கு, டெமோக்ரஸினா என்ன, பாராளுமன்றம் என்றால் என்ன, போட்டி தேர்வுனா என்ன,
வேலைனா என்ன, வெளிநாட்டுல எப்படி இருக்கு, உள்நாட்டுல எப்படி இருக்கு, இதை எல்லா மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்கிறது போன்ற எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரூப் டிஸ்கஷன்ல பங்கேற்க வேண்டும். இந்த குழுவுல எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க, அதையெல்லாம் பங்கேற்று தங்களுடைய அறிவை விருத்திப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு நிறைய மாணவர்கள் உள்ள கிளாஸ் உட்காந்துருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்க, மாணவர்கள் தான் கேள்வியால பயப்படாதீங்க. உங்க ஊர் கலெக்டர் பேர் தெரியுமாமா? கலெக்டர் பேர் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஊருடைய போலீஸ் யாரு டாப்பர் இந்த ஊர்ல? டிஎஸ்பியா, டிஜிபியா, டிஐஜியா? பேர் தெரிஞ்சுக்குங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய உங்களை சுற்றி உங்களை பாதுகாக்கக்கூடிய உங்களுடைய ஹீரோக்கள் இப்ப இவரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப உங்க எம்எல்ஏ உங்களுக்கு தெரியும். அதே போல எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் என்ன நல்லா தெரியும், நீங்க பார்த்தே இருக்காத ஒரு நடிகர்கள் பேர்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்காக உழைக்கக்கூடிய உங்களுடைய அதிகாரிகள் பேரே உங்களுக்கு தெரியாது. தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க பார்த்து கூட மாட்டீங்க, திரைத்துறையில பாப்பீங்க, ஒரு நாள் கூட அவங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனா எல்லார் பேரும் இன்ஃபுளுசர் பேரு, யூடியூபர் பேரு, அவங்க என்ன பண்றாங்களா, டான்ஸ் ஆடுறாங்களோ, பாட்டு பாடுறாங்களோ, அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. உங்களுக்காக உழைக்கக்கூடிய உங்களுடைய அரசு உங்களுடைய அதிகாரிகள் பேரும் உங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில எம்எல்ஏ எல்லாம் போய், யாரு பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ எல்லாம் போய் டெல்லியில போயிட்டு ஃபண்டு வாங்கிட்டு வராங்க. எதுக்கு? தொப்பூர் ரோடு சரி பண்றதுக்கு. இந்த விஷயம் யாருக்கா தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா புது பாட்டு என்ன, எந்த படம் புது ரிலீஸ், அது தெரிஞ்சுங்க. நான் தப்பே சொல்லல, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி நடப்பவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது, இதுல வேலை கிடைக்கலன்னு நம்ம புடம்பிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுக்கே நம்மளுடைய சுற்றுச்சூழல் தெரியவில்லை. சுற்றுச்சூழல்ல என்ன நடக்குது, குப்பை எரிக்கிறாங்களா, காதுல கலக்குதா, சாம்பலை கொண்டு வந்து கொட்டுறாங்களா, இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்க சுற்றி நடக்குது. வெளிநாட்டை பத்தி பேசுறோம், உள்நாட்டை பத்தி பேசுறோம், உங்க ஊரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். விழிப்புணர்வு நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு டிஎன்பிசி வேலை கிடைக்குது கிடைக்காது போகுது அதெல்லாம் இல்ல, உங்கள் அறிவை விருத்தி பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு உங்களை உங்க சுத்தி இருக்கவங்க மதிப்பாங்க, மதிப்பாங்களா மாட்டாங்களா? ஐயோ நான் உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்வாங்க இல்லையா? விஷயம் தெரியுன்றதுனாலதான் பெரிய மதிப்பு. விஷயம் தெரியலன்னா நாளைக்கு நம்ம பசங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை குடும்பத்தாரே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்க, தவறு இல்லை. அதெல்லாம் இப்ப நீங்க போனை எடுத்தா எல்லாம் தான் வருது, வருதா இல்லையா? லைப்ரரிக்கு போறீங்க, 10 புக்கு படிக்கிறீங்க, அதே விஷயம் போன்லயும் இருக்குது. இவ கூட நான் இதுல போட்டிருக்காரு, தம்பி ராஜசேகரன் அவர்கள் போட்டிருக்கிறாரு, இங்க வந்து எல்லா புத்தகங்களும் வைக்கப்பட்டிருக்கும். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? புத்தகங்களை படிக்க வேண்டும். என் காரில் நான் வண்டியில வந்து முதல்ல என் துணி பேக் பண்ணுவோம், புக்கு ஒன்று எடுத்துப்பேன், கண்ணாடி எடுத்துப்பேன், ஏன்னா படிச்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறத பத்தி. அது எல்லா காது எந்த கதையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் படிப்பேன். ஆனா கொஞ்ச நாள் ஆகும், ஏன்னா எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதுதான், சில சமயத்துல ராத்திரி இப்பதான் கிடைக்கும். ஒரு புக்கு முடிக்கிறதுக்கே எனக்கு சில சமயத்துல ஒரு 10 நாள் 1 மாசம் கூட ஆயிடும். அந்த அளவுக்கு ஆனா படிங்க, படிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த புத்தகங்களை படிங்க, 1 லட்சம் கூட பரவாயில்ல, ஆனா அதுல அவ்வளவு விஷயம் இருக்கும். அதை விட அதிகமாக இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போங்க. ஏன் தெரியுங்களா, நீங்க போய் 10 புக்கும் படிக்கிறீங்கன்னா அந்த 10 புக்குல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் ஒரு கூட்டத்துல 10 பேர் பேசிட்டு போவாங்க. இப்ப ஒரு புத்தக திருவிழா தர்மபுரியில் நடந்தது, யாராவது போயிருந்தீங்களா? நிறைய பேர் போயிருந்திருப்பீங்க, போனீங்களா? புத்தகங்கள் அது எவ்வளவு நல்லா, புத்தக திருவிழா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய நட்சத்திர திருவிழா மாதிரி புத்தக திருவிழா, அது அத்தனை பேரும் போக வேண்டும், படிக்க வேண்டும், பேசணும், விஷயம் தெரிஞ்சுக்கீங்க. அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அந்த தன்னம்பிக்கையை அது கொடுக்கும். விஷயம் தெரிஞ்சா அது தன்னம்பிக்கை, எனக்கு இதை தெரியும், அவங்கள விட எனக்கு இது அதிகமா தெரியும் அப்படின்றது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கைன்னா எதை வேணாலும் சமாளிக்கலாம் இல்லையா? அதே போல இப்ப நான் பசங்களுக்கு அதான் சொல்லிட்டு இருந்தேன், அரசு வேலை வரும் வரும் என்று உங்க டைம் 1 வருஷம் வருதோ, 2 வருஷம் வருதோ, 5 வருஷம் வருதோ வேஸ்ட் பண்ணாம எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலைய தைரியமா செய்யுங்க.
அது உங்கள் கழனியில் செய்யக்கூடிய கழனி வேலையா இருந்தாலும் சரி, இல்ல வெளியில போயிட்டு வண்டி ஓட்டுற வேலையா இருந்தாலும் சரி, ஆட்டோ ஓட்டினாலும் அது எதுவுமே தப்பு கிடையாது. கௌரவமாக உடல் உழைப்பை செய்து செய்யும் எந்த வேலையும் கௌரவமான வேலையா ஐயா அந்த வேலையா அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. யாரையும் அடிக்காமல், யாரையும் துன்புறுத்தாமல், ஏமாற்றாமல் செய்யக்கூடிய எந்த வேலையும் நல்ல வேலை, அது கௌரவமான வேலை. அதை செய்ய தயங்கவே கூடாது. ஏன்னா படிச்சுட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் சும்மா இருக்கிற நேரம் தான் நம்ம பசங்க போதைக்கும் மதுவுக்கும் அடிமையறாங்க. அந்த எந்த வேலையெல்லாம் போய் செய்யுங்க. இன்னைக்கு வேலையை செய்யறதுக்கு வெளியில தான் ஆளை கூட்டிட்டு வரும். ஏன் நம்ம ஆளுங்களுக்கு வேலை இல்லையா? சும்மா அந்த மத்து கீழே பத்து சிமெண்ட் பெஞ்சு கட்டி நாங்க உட்காந்துருக்கேன். ஐயோ நான் பிஎஸ்சி படிச்சுட்டேன், எம்ஏ படிச்சுட்டேன், எம்பிஏ படிச்சுட்டேன், பிஹெச்டி படிச்சுட்டேன், வேலை செய்ய மாட்டேன்றதுலாம் கிடையாது. எந்த வேலையும் செய்யுங்க, தப்பே கிடையாது. நாம் வேலை செய்யறது நமக்காக, நம் குடும்பத்திற்காக. எந்த வேலையும் செய்யுங்க, கண்டிப்பாக அரசு வேலை ஒரு நாள் கிடைக்கும். நாம 10.5% வாங்கிட்டா இன்னும் நல்லாவே கிடைக்கும். அதை கொடுக்க யாருக்கும் மனசு வரவில்லை என்பதுதான் இங்க ஒரு வேதனையான விஷயம். சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு மனதே இல்லாமல் இருக்கின்றார்கள். 10.5% கொடுத்தால் பாதி தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற விஷயம்தான் உண்மையான விஷயம். ஏன்னா அத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை பேர் ஒரு 10.5% கொடுத்தா நிறைய பேர் படிப்பாங்க, நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க, மக்கள் சேவைக்கும் நிறைய விஷயம் கிடைக்கும். ஆனால் இதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இருந்தாலும் இதையெல்லாம் கூடியவர்கள் கண்டிப்பாக நம்மால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம வேலை செய்யணும்ன்றது கூறிக்கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல படிப்பகத்தை, இலவச படிப்பகத்தை மாணவர்களுக்காகவும் மாணவிகளுக்காகவும் துவக்கிய தம்பி ராஜசேகரன், ரேவதி ராஜசேகரன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு நீங்க உதவி செய்யணும். அங்க நல்லா படிச்சு வேலைக்கு போடுறவங்க அவங்க ஒரு 10 பேருக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நாம உதவி செய்தா குடும்பத்தோட ஒரு செல்பிஷா அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் 4 பேருக்கு, நம்மால 4 பேரு, நான் இன்னும் அவங்களால வந்து ஒரு 40 பேர் என்று உதவி செய்யக்கூடிய, நீங்க சொன்ன மாதிரி படிப்பு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அதனையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை வளருங்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இவ்வளவு பேர் பொறுமையா இதை கேட்டுக்காங்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் பொறுமையாக இதை கேட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதை விட என் மனமார்ந்த வாழ்த்துக்களை பிள்ளை செல்வங்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கொடுத்து இந்த சேவையை தொடர வேண்டும். பசங்க நல்லா படிச்சு அவங்க இன்னும் 4 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.